சன் சேனலுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி நாம் காண இருப்பது அதிமுகவின் மூத்த செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான முனைவர் வைகை செல்வன் அவரிடம் பல்வேறு விடயங்களை கேட்டுப் பெறலாம் ஐயா வணக்கம் இன்றைக்கி சசிகலா வெளியே வருவதனால் அதிமுகவில் எந்த பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கீங்க ஒரு பக்கம் அதிமுக தொண்டர்கள்லாம் உற்சாகமாக இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு என்ன மாதிரியான பாதிப்பில் ஏற்படுத்தாது எதன் அடிப்படையில் அப்படி ஒரு கருத்தை சொல்கிறீங்க இல்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிலையான ஒரு இயக்கமாக ஒரு நீடித்த ஆட்சியை வழங்கியிருக்கிறார் இந்த ஆட்சி யாருடைய தலையீடுமில்லாமல் குடும்ப உறவுகளுடைய தடையீடு இல்லாமல் குடும்ப அரசியலுக்கு அப்பாற்பட்டு நியாயமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த ஆட்சி ஒரு நல்லாட்சியை கொண்டு செலுத்தியிருக்கிறார் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு துணை நின்றிருக்கிறார் பெருமைக்குரிய துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் இந்த நிலையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ட கனவு என்னவென்று கேட்டால் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் நூறாண்டுகளுக்கு மேலாக எனக்கு பிறகும் நூறாண்டுகளுக்கு மேலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் அது பீடு நடை போடும் என்று சொன்னார்கள் அந்த எழுச்சி மிகுந்த பயணத்தை சிறப்போடு செம்மையோடு செழுமையோடு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே யாருடைய வருகை யாருடைய விடுதலை யாருடைய தலையீடு என்பதெல்லாம் இங்கு எந்தவித சலசலப்பு எந்தவிதமான பிரச்சனைகளையும் எந்த விதமான பிளவுகளையும் ஏற்படுத்தாது என்பதுதான் உண்மை முதலமைச்சர் பிரச்சாரத்தை துவங்கிட்டதாக சொல்லியிருக்கிறீங்க ஆனால் ஒரு பக்கம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் வந்து இதுக்கு ஆரவு ஆதரவு தெரிவிக்கல குறிப்பாக அவருடைய மௌனம் காப்பது ஒரு பிரிவு ஒரு பிரிவை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முறைப்படி தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிவிட்டது அந்த தொடக்க நிகழ்வு வரலாற்று சிறப்பு மிகுந்த சென்னையினுடைய தமிழ்நாட்டுடைய அரசியல் தலைநகரம் சென்னையில் ஒயம்சி திடலில் ஒரு மகத்தான ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அதில் கடகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்மிகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் தொடங்கி வைக்க துணை ஒருங்கிணைப்பாளர்கள் அண்ணன் வைத்தியலிங்கமும் அண்ணன் முனுசாமி போன்றவர்களும் அந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி ஆயிரக்கணக்கான கடகத்தினுடைய நிர்வாகிகள் பொதுமக்கள் எல்லோரும் கலந்து கொண்ட அந்த தேர்தல் பரப்புரை தொடக்க நிகழ்வு வெற்றிகரமாக நடந்துவிட்டது அதை தொடங்கி வைத்து விட்டார்கள் கழகத்தினுடைய தலைவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உங்கள் கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா ஒரு கருத்தை முன் வச்சாங்க ஜெயலலிதா கூட சின்னம்மா தவ வாழ்க்கை வாழ்ந்துதான் சொன்னாங்க ஒரு அமைச்சர் இப்படி ஒரு கருத்தை சொல்வது கட்சியினுடைய எப்படி ஏற்ப இதுக்கு பல்வேறு கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க உங்கள் கட்சியில் உள்ளவங்க இது போன்ற சில அமைச்சர்களும் சசிகலா வெளியில் வந்தவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்ற ஒரு பரவலாக ஒரு கருத்து கடந்த இரண்டு நாட்களாக இருந்துகிட்டு இருக்கே இல்லை தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாதராவிட முன்னேற்ற கழகம் மிகச் சரியான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அதாவது குறிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் காலகட்டத்தில் அவர்கள் வாழ்ந்த அரசியல் பயணத்தை வெற்றிகரமாக முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த அரசியல் பயணத்தை மேற்கொண்டார்கள் அப்போது அவருக்கு திருமதி சசிகலா உறுதுணையாக இருந்தார் முப்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு காலச்சூழலில் மாறிவிட்டது சூழ்நிலை மாறிவிட்டது ஆகவே அந்த சூழ்நிலை மாறியதற்கு பிறகு தற்போதையான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பயணம் என்பது யாருடைய தலையிடும் இல்லாமல் செம்மையோடு சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால் இனி மீண்டும் அதுபோன்ற ஒரு பிரச்சனையோ பிழவோ ஏற்படுத்த முடியாது ஏற்படுத்தவும் கூட ஏற்படுத்தவும் தற்போதுக்கு வாய்ப்பில்லை என்பதைத்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திட்டவட்டமாக தெளிவுபடுத்தி மேலும் மாண்பு முதலமைச்சர் இந்தியாவின் அரசியல் திறநகரம் டெல்லிக்கு சென்றிருக்கிற போது கூட மிக தெளிவோடு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் செல்வன் ஒரு அமைச்சரையும் தாண்டி ஒரு முனைவரும் கூட ஒரு அரசியல் விமர்சகர் ஒரு பார்வையரும் கூட இப்போ சசிகலாவுடைய விடுதலை இருக்கும் பொழுது அதிமுகவை தாண்டி பொதுவாக மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அது இனி போக போகத்தான் பார்க்க வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரிய மாற்றத்திற்கு வாய்ப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக மாண்புகும் முதலமைச்சர் சொல்லிவிட்டார் கட்சியும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டது கட்சியும் அந்த கருத்தை தெரியப்படுத்தி விட்டது ஆக இனி போக போக பார்க்கலாம் இப்படி இருக்கக்கூடிய தான் உங்கள் அமைச்சரை முன்னாள் அமைச்சரே இந்த ஒரு கருத்தை சொல்றாங்களே சார் இது ஒரு கட்சியில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்த கட்சி கருத்தல்ல ஒரு கட்சி க ஒரு கருத்தை சொன்னால் அது தலைமை கழகத்தின் சார்பில் அறிக்கையாக வெளியிடப்படும் கட்சியினுடைய கருத்தாக இருந்தால் அது இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்த கூட்டறிக்கையாக வெளியிடப்படும் ஆகவே அது கட்சி கருத்தல்ல மீண்டும் ஒரு முறை ரீதியாக ஒருவேளை வெளியில் வந்ததுக்கு பிறகு அமைச்சர்களோ முக்கிய நிர்வாகிகளோ சசிகலா சென்று பார்ப்பதற்கு கட்சியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படி சந்தர்ப்பமே இல்லை ச வாய்ப்பே அதற்கு இல்லை உடனுக்குடன் செய்திகளை கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்